ஹே போடு சுமர் ஹே வரர் 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 ஒளிஞ்சுக்கோ ஆமா ஆமா அந்த Dress ரொம்பவே நல்லா இருந்ததுல என்னடி மாப்பிள்ள தேடிக்கிட்டே போறாரு பாரு அவன் அப்படியே தேடிட்டு போறாரு அத அத எனக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. சின்ன வயசுல இருந்தே நான் வளர்ந்த விதம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் தான். இந்த காதல் கீதல் இதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. என் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் திங் டு கிவ் இட் டு யூ. திஸ் இஸ் ஃபார் மை லவ். திஸ் இஸ் ஃபார் யூ. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. திஸ் இஸ் வர்த் 2.5 crores. Okay then. See you. Excuse me. எனக்கு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை பத்தி நல்லாவே தெரியும். இத பத்தி எங்க அப்பா அம்மா நிறைய கத்து கொடுத்துருக்காங்க. எனக்கு மத்தவங்களுடைய உணர்ச்சியும் கஷ்டங்களையும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும். உனக்கே தெரியும் எனக்கு அன்பு பாசம் எல்லாம் ரொம்ப அதிகம்னு. அது மட்டும் இல்லாம உன்ன நான் விரும்புறேன்னு நல்லா தெரியும். உன் மனச பத்தியும் தெரியும். இது உன்னுடைய மனசு. என்ன இருக்கு இதுக்குள்ள? உன் மனசுக்கான ஆனந்தம். ஏய் சுமா, உன்னுடைய 2.5 crore அன்பு கீழ விழுந்திருக்கு, எடுத்துட்டு போ. ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். என்ன சார் இங்க நிக்கிறீங்க? பாம்பு வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். பாம்பு வைக்கிறதுக்கு ட்ரெயின்ல வந்தீங்களா? யாரையும் நம்ப கூடாதுப்பா. சைஸ் பாரு எப்படி இருக்கானு குண்ட. லா 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 லா. ப்ரோ இதர் எனக்கு ஒரு டவுட். என்ன அம்பி? கல்யாண பையன் இங்க உட்காரணுமா இல்ல அங்க உட்காரணுமா? ஏன்டா அம்பி இங்க புரோகிதர் யாரு? நானா நீயா? நீங்க தான். அப்புறம் நோக்கு எதுக்கு அந்த டவுட்? அவன் என்ன மாதிரி உங்களையும் வேலை வெட்டி இல்லாத நினைச்சிட்டான். இல்ல நான் அந்த பக்கம் போறேன். சார் உங்ககிட்டயும் ஒரு டவுட். ரொம்ப சாஃப்டா ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற நீங்க புண்ணியம் பண்ணவரா, இல்ல டஃபா டைனமிக் பர்சனாலிட்டியா இருக்கிற உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற சும்மா புண்ணியம் பண்ணவளா? சார் அவங்களுக்கு இத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் எங்க டைனமிக் பர்சனாலிட்டி ஏஎஸ்பி துஷ்யந்த் எங்கன்னு என் முடிவை நானே மாத்திட்டேன் சார். சோ என்னை விட நீங்க ரொம்ப கிரேட்டுங்கிறதுனால சும்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சும்மா பண்ண புண்ணியம் தானே சார்? நீங்க பாரு அம்பி, உன் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லு. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுது. புரோகிதர் நீங்க ரெடி தானே? அம்பி நான் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்ல முடியும். ஓகே இதை போய் கூட்டு வந்துடுறேன். ஓய் இன்னுமா பொண்ணு ரெடி ஆகல? எதுக்கு இத்தனை பேர் பொண்ணுகிட்ட? போங்க போங்க, புரோகிதர் கூப்பிடுறாரு. போங்க போங்க. சரி நான் வரேன். நீங்களும் போங்க, நான் ரெடி பண்ணி கூட்டி வந்துறேன். போங்க போங்க. ஓகே. ஏதோ ஒன்னு குறையறப்பலயே இருக்கே. இப்ப கரெக்டா இருக்கு. ஓடிலமா? என்ன ஓடி போலாமா? ஹலோ, இந்த கல்யாண முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஹலோ, உன் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் பாக்கி இருக்கு. யோசனை பண்ணு.
சுமா இன்னும் எவ்வளவு நேரம் ரெடி ஆயிட்டு இருப்ப முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல அட நானும் அதான் சார் சொல்லிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கை செஞ்சாரதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு என் கூட வந்துருன்னு இந்த பொண்ணுங்க எல்லாம் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சா எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல சார் பாருங்க வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் வாங்க ஏ பது எம்எல்ஏ சீனிவாசன் சார் வந்திருக்காரா நீ வா நீ மேடைக்கு போய்டுமா சீக்கிரம் நீங்க போங்க போங்க எம்எல்ஏ சீனிவாசன் சார் வந்திருக்காராம் அச்சத போட எம்மதர்மன் என் பக்கத்துலயும் இந்த உட்காந்துருக்கானே என்ன பண்ண போறானோ என்னையோ பாக்குறானே வணக்கம் சார் என்ன பேச மாட்டிருக்காரு சார் கல்யாண பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் சார் ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கான் நான் ஒன்று கேட்டால் இவன் ஒன்று சொல்கிறான் சார் என்ன சார் தமாஷ் பண்ணுறீங்க நான் கேட்டது மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு கல்யாணம் பண்ணிக்க போகிறான் சார் காமெடி பண்ணாதீங்க சார் நீங்கள் பார்க்க தான் சீரியஸ் நீங்கள் பேசுகிறதெல்லாம் காமெடியாக இருக்குது நான் கேட்குறது என்னென்னா மாப்பிள்ளை என்ன செஞ்சிட்ருக்காருன்னு முந்தானத்து வண்டியிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அவன் வண்டியிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டானோ இல்லை இவனை கிடிச்சு காயப்படுத்தினானோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆ வணக்கம் சார் நானா இதோ வந்துடுறேன் பா நல்ல வேலை எஸ்கேப் துஷ்யந்த நீ விரும்பலன்னு எனக்கு நல்லா புரியுது ஏன்னு கேள சொல்ல மாட்டியா இல்ல நானே சொல்றேன் துஷ்யந்த் விருப்பப்பட்டு 2.5 கோடி மதிப்புள்ள நெக்லஸ் உனக்கு கொடுத்தாரு நீ அட்லீஸ்ட் ஒரு ரோஸ் ஆகுது துஷ்யந்துக்கு நீ எல்லாம் ஒரு ரோஸ் கூட கொடுக்க மாட்டே ஏன்னா சுத்தமா அவரை உனக்கு பிடிக்காது காதலிக்காதவரை கல்யாணம் வேற பாத்தியா அன்புன்னு சொன்ன உடனே என் கையில இருக்கிற பூ தானே உன் கையில வந்துருச்சு துஷ்யந்த் மேல அன்பு இருந்தா இந்த பூ அவர் இதயத்துல இருக்கும் என் மேல அன்பு இருந்தா இந்த பூ தானாவே உன் தலையில இருக்கும் சும்மா இன்னும் என்னமா இங்க நின்னுட்டு இருக்க வா டைம் ஆயிடுச்சு ஆமா ஆமா லேட் ஆயிடுச்சு போங்க போங்க அன்பு இருந்தா இந்த பூ அவர் இதயத்துல இருக்கும் என் மேல அன்பு இருந்தா இந்த பூ தானாவே உன் தலையில இருக்கும் வாட் நெக்ஸ்ட் இந்த மண்டபத்துல எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சாஸ்திர சம்பிரதாயத்தோட இந்த பொண்ண தாலி கட்டிட்டு கூட்டிட்டு போல நினைச்சீங்களா குருவே ஹீரோவாகிறதுக்கு 2 குவாலிட்டி இருக்கு ஒன்னு தெம்பு இருக்கணும் இன்னொன்னு தியாகம் பண்ற மனப்பாவம் இருக்கணும் என்ன பாத்தியா நான் தியாகம் பண்ணிருக்கேன் ஹீரோ ஆயிட்டேன் உன் நிலைமைய பாத்தியா நான் எப்பவுமே ஹீரோ தான் சார் பொண்ணு ஒன்னா ரெடி ஆகி கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கலாம் நான் தானே கல்யாணம் பண்ண போறேன் குருவே இன்னுமா உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நம்பிக்கைதான் காதல் காதல் தான் நம்பிக்கை இந்த உலகமே இங்கிறது காதல் அன்பு அதுலதான் சோ என் நம்பிக்கை என் காதல சேர்த்து வைக்கும் என் காதலி என் கூட வருவா அது வந்து இல்ல அது கன்ஃபியூஸே ஆகாத ஜஸ்ட் வாட்ச் வாட் நெக்ஸ்ட் என்ன குழப்பி விட்டு போறான் ஹலோ குருவே முகூர்த்த முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு மறந்துட்டியா ஹலோ மிஸ்டர் கடைசி வரைக்கும் போராடுறவன் தான் ஆம்பளை வணக்கங்க சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன பண்ற நீ எழுந்து
எழுந்திருப்பா. அது ஒண்ணும் இல்ல சார், எட்டனை சில்லற வந்துருச்சு. ஏன் சார், சாஷ்டாங்கமா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ற ஆசீர்வாதம் பண்றத விட்டு என்னாச்சுன்னு கேக்குறீங்க? எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். சரி வா, அங்க மேடைக்கு. சார், மேடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? லைஃப்ல இது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணதில்ல சார். அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். எனக்கு நல்லா தெரியும்பா, நீ எந்த தப்பும் பண்ணலன்னு. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உன் வாழ்க்கையில நீ நல்ல முன்னுக்கு வருவ. முன்னுக்கு வரணும் தானே சார் போராடுறேன். எதிரிலையும் உனக்கு தாலி கட்ட போறேன். என்னாச்சு துஷந்த்? யாரும் என் பின்னாடி வரக்கூடாது.